சென்னை சூப்பர் கிங்ஸ். 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்த அணி முதல்வா தக்க வைக்க போற வீரர் யாரு அப்படின்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜா. இவரை வந்து 18 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி அதாவது 2022 இதே மாதிரி ஒரு ஏலத்துக்கு முன்னாடி வீரர்கள் தக்க வைக்கும் வாய்ப்பு அப்படின்னு வரும்போது தோனியை விட அதிக தொகைக்கு ரவீந்திர ஜடேஜா தான் தக்க வைக்கப்பட்டாரு. அதாவது அவரோட தொகை அப்படிங்கிறது 16 கோடி ரூபாயா இருந்தது. அதனால இந்த முறையும் இவங்க வந்து முதல் நபரா ஜடேஜாவை தான் தக்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவருக்கு அடுத்ததா அந்த இரண்டாவது இடம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்க போகுதுன்னா, 14 கோடி ரூபாய்க்கு மதீஷா பதிரனாக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லி இருந்திருக்கோம், சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா வந்து தக்க வைக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணப்பட்ட வீரரா மதீஷா பதிரனா தான் இருக்காரு. எந்த காரணத்துக்காகவும் அவரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படின்னு தோனியே வந்து சொல்லியிருக்கிறதா வந்து நிறைய இடங்கள்ல வந்து தகவல்கள் வெளியாயிருக்கிறத நம்மளும் பார்த்திருப்போம். அதனால 14 கோடி ரூபாய்க்கு இவரை வந்து தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. மூன்றாவது நபர் அப்படிங்கிறது வந்து டெவான் கான்வே. இவரை வந்து 11 கோடி ரூபாய்க்கு தக்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்காரு. தோனி இல்லாத பட்சத்தில் சிஎஸ்கேக்கு ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற தேவை அதிகமாகவே இருக்கிறனால இவரை வந்து 11 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த சீசன்ல இவர் விளையாடலனாலும் இந்த சீசன்லேருந்து கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா அதே 18 கோடி ரூபாய், அதாவது ஜடேஜாக்கு கொடுத்த அதே 18 கோடி ரூபாயை கொடுத்து கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படல. இது கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அவரோட இடம் அப்படிங்கிறது வந்து தக்க வைக்கக்கூடிய வீரர்கள்ல 4வது இடமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு அப்புறமா எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த முக்கியமான இடம், அதாவது அந்த அன்கேப்டு பிளேயர், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அந்த இடம் அப்படிங்கிறது மகேந்திர சிங் தோனிக்கான இடம் தான். முதல்ல 16 கோடி ரூபாயில் இருந்து அதுக்கப்புறம் போன சீசனுக்கெல்லாம் வந்துட்டு 12 கோடி ரூபாய்க்கு விளையாடின தோனி இந்த முறை அன்கேப்டு பிளேயராக 4 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே அணியினால் தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் 5 வீரர்களை தக்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆர்டிஎம் கார்டுக்காக வந்து ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். இந்த வாய்ப்பை அவங்க யாருக்கு பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வீரர் சிவம் துபே. இப்போ வந்து ஏற்கனவே 18, 14 இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 கோடியில் தான் வந்து சிவம் துபேவை அவங்க தக்க வைக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் அவரை வந்து ஏலத்துக்கு விட்டால் அதை விட கம்மி காசு தான் போகுது அப்படின்னா அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 5 வீரர்களை தக்க வச்சிருந்தனால கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட், 120 கோடி ரூபாயில் பாதி அமௌண்ட் வந்து இங்கேயே அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏலத்துக்கு வந்து குறைவான தொகையோடு தான் அவங்க போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் அவரை வந்து ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் மொத்தமாக 6 வீரர்களையுமே தக்க வைக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு அன்கேப்டு பிளேயரை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க யாரை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதனால ஒருவேளை அந்த அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை அவரையும் வந்து ஏலத்தில் விட்டுட்டு அந்த ஆர்டிஎம் கார்டு இன்னும் எஞ்சி இருக்கிற அந்த ஒரு கார்டை அவருக்காக பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது.